சார் வணக்கம். ஈரோடு மாவட்டத்துலேருந்து உங்களுக்கு இந்த மாடல் லேட்டஸ்ட் இந்த ஹைஸ்பீட் மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின் விக்னேஷ் சார், முசிறியில் நீங்கள் ஆர்டர் பண்ண மிஷின் இது தான். அது நம்ம த்ரோட்டு ஹெட் ஆஃபீஸ் ஈரோட்லேருந்து த்ரோ தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கரூர், நாமக்கல், முசிறி, திருச்சி, சமயபுரம் டோட்டல் ஏரியா எல்லா சைடும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ முசிறி கஸ்டமர் உங்களுக்கான டெமோ சார். அது என்கிட்ட பழைய கரன்சி புது கரன்சி எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு. இல்லாட்டியில் பழைய நூறு புது நூறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்டு, அதுக்கப்புறம் 200 500 எல்லாமே இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு போட வரும்போது என்னென்னா கரன்சியை கையில் கரெக்டாக அடுக்கிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அடுக்கிட்டு இந்த மேலே ரெண்டு காது சொல்லுவாங்க, இதை பிடிச்சிட்டு பின்னாடி சாயமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நேராக நோட்டை வைக்கணும். இப்போ பின்னாடி சாயமாக இருக்குது, இது நேராக நோட்டை இப்படி வைக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால், கவுண்டிங் மிஷின் இது இருக்குது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்னா பண்டில் நோட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டில் நோட்டாக இருக்குன்னு வச்சிங்கனா, இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நோட்டாக 40 நோட்டாக பிரிச்சுக்கிட்டு அதை முதல்ல இப்படி கையில் கரெக்டாக அடுக்கிட்டு ரெண்டு காதை இப்படி பிடிச்சிக்கணும். மேலே இந்த ரெண்டு காதை இப்படி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இப்படி சாய்வாக இருக்கிறது நேராக வச்சிடணும். இப்போ இந்த முன்னாடி இருக்கிற நோட்டை எடுக்காமல் பின்னாடி இருக்கிற பேலன்ஸ் கட்டை எடுத்து போய் வச்சுட்டிங்கனாலும் ஃபேக் நோட் வச்சுனா அது முதல்ல டூப்ளிகேட் நோட் காட்டிடும், ECC3 அதை எடுத்துடலாம், இந்த கவுண்டிங்கில் வராது. ஸோ 100 பீசஸ் எல்லாமே காட்டிடுச்சு. இது மாதிரி வந்து அப்புறம் புது பண்டில் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா புது பண்டில் நோட் கவுண்ட் பண்ண மாதிரி ஒரு பண்டிலை ரெண்டாக பிரிச்சுட்டு பின்னாடி பின்னாடி வச்சுட்டே வந்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி வச்சுட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக கவுண்ட் ஆயிரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் உங்களுக்கு வேண்டாம், வாய்ஸ் கவுண்ட் பண்ணும்போது வாய்ஸ் சொல்கிறது வேண்டாம்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் ஸ்டார்ட் பட்டனை கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாய்ஸ் ஆஃப்னு அர்த்தம். இந்த பிடிக்கிற பாருங்கள், கண்டிப்பாக கை எடுக்காமல் பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ வாய்ஸ் க்ளோஸ் ஆச்சு. இப்போ கவுண்ட் பண்ணும்போது அந்த எத்தனை நோட்டும் அந்த வாய்ஸ் வராது, அவ்வளோதான் வாய்ஸ் வராது. இப்போ ஃபேக் நோட் இருந்துச்சுன்னா எப்படி டிடெக்ட் பண்ணுன்ட்டு காட்டுறேன். இப்போ என்கிட்ட ஒரு 500 ஃபேக் நோட்டு, 2000 ஒரிஜினல் மாதிரி ஃபேக் நோட்டு, ஃபேக்னு எழுதாமலே இருக்குது, நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. நோட்டுக்குள்ளே வச்சாச்சு, 36 நோட்டு 4730 ரூபா. இப்போ ஃபேக் நோட்டோட கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன எரர்ன்று வந்துடும், ஃபேக் நோட்டு இந்த இடத்துல காட்டிடுது, துல்லியமாக இந்த ஃபேக் நோட்டை காட்டிடுது. அதுக்கப்புறம் திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2000 ரூபா ஃபேக் நோட்டு காட்டிடுது, E63 ஒவ்வொரு இரவும் என்ன இரவு காட்டிடும். இப்போ டோட்டலாக உங்களுக்கு கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள், 500 3, 200 5, 100 12, 50 8, 6 1, இந்த மாதிரி டோட்டலாக வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிஸ்பிளே வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கான டெமோ வீடியோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்மகிட்ட மிஷின் வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ மாதிரி நம்ம அனுப்பிச்சிடுறோங்க. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ சார்.